விவர்ஸ் வணக்கம். 10th மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.4 செவன்த் சம் பார்க்க போகிறோம். இஃப் எஃப் ஆர் டென்ஸ் டு ஆர் அண்டு ஜி ஆர் டென்ஸ் டு ஆர் ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் ஃபோர் தென் செக் இஃப் எஃப் கம்மா ஜி ஆர் 1:1 அண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் 1:1. ஸோ ஒவ்வொன்றா கேட்குறேன், அதாவது எஃப் எஃப் வந்து 1:1 ஃபங்க்ஷனா, ஜி வந்து 1:1 ஃபங்க்ஷனா, அதே மாதிரி எஃப் காம்போசிஜி வந்து 1:1 ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணிடலாம். முதல்ல வந்து எஃப் காம்போசிஜி, எஃப் காம்போசிஜி ஜி வந்து ஃபைன் பண்ணிடலாம். எஃப் காம்போசிஜி ஜி ஈக்குவல் டு எஃப் காம்போசிஜி ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4னா இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பவர் 5 இல்லைங்களா. ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, அப்போ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பவர் 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 4 பவர் 5, அப்போது எக்ஸ் பவர் 4 5 சார் 20 ஆகிடும். அப்போது எஃப் காம்போசிஷன் ஜி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 20 அப்படின்னு. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ எஃப் வந்து 1:1 ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5. ஸோ 1:1 ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் ஒய்னு ப்ரூவ் பண்ணால் 1:1. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸ் பவர் 5 ஈக்குவல் டு ஒய் பவர் 5. ஸோ இந்த 5 கேன்சல் பண்ணோம்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் வரும். ஸோ ஹார்ட் நம்பர் இருந்தால் பவர், பவர் வந்து ஹார்ட் நம்பர் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஈக்குவலாக இருக்கும்போது. ஈவன் நம்பராக இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 1:1 ஃபங்க்ஷன். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு ஒய் பவர் 4. எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பவர் 4 இருக்க இடத்துல எக்ஸும், ஒய் பவர் எக்ஸ் பவர் 4 இருக்க இடத்துல ஒய்யும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே 4 வந்து பவர்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 0 ஒரே சைடு கொண்டு வந்துடுறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா, அப்போ இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஸோ இந்த டேர்ம்ஸ் இன்னும் ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வரும். இதில் எல்லா டேர்மும் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூவ் பண்ணும். இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த மற்ற டேர்ம் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது வந்து நாட் பாசிபிள்னு நம்ம ப்ரூவ் பண்ணும். எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ரியல் நம்பர் இல்லைங்களா. ஸோ ஆட் பண்ணால் 0 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இதை தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நாட் பாசிபிள்னு ப்ரூவ் பண்ணும். எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணால் 0 வராதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணும். 0 வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா இங்கே கொடுத்துருக்குது ரியல் நம்பர். ஸோ 2 ரியல் நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 0 வரும். நேச்சுரல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இதெல்லாம் நாட் பாசிபிள்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒய் வந்தாலும் இது வந்து நாட் பாசிபிள்னு ப்ரூவ் பண்ண முடியாது மற்ற டேர்ம்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து தேர்ஃபோர் ஜி இஸ் நாட் 1:1, ஜி வந்து நாட் 1:1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது எஃப் காம்போசிஷன் ஜி வந்து பார்த்தீங்கன்னா நாட் 1:1 அப்படின்னு ப்ரூவ் 1:1 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ் ஈக்குவல் ஒய்னு கொண்டு வர முடியுமா பாருங்கள். எக்ஸ் பவர் 20 ஈக்குவல் டு இங்கே ஒய் பவர் 20. ஸோ இப்போ இங்கே 20 கேன்சல் ஆகுமா, 20 கேன்சல் ஆகுமா, ஈவன் நம்பராக இருக்குது இல்லைங்களா, கேன்சல் ஆகாது இல்லையா. ஸோ அப்போது ஈவன் நம்பர் வந்தாலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் நாட் 1:1 ஃபங்க்ஷன்.
அதாவது இங்க ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி நம்ம நாட் ஒன் டு ஒன் ஃபார்மோ அதே கான்செப்ட் தான் இது. ஸோ அதனால எஃப் காம்போசிஷன் ஜி வந்து நாட் ஒன் டு ஒன், இல்லை இதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுனால பண்ணலாம், பட் தேவையில்லை. எஃப் காம்போசிஷன் ஜி வந்து இஸ் நாட், அதாவது பவர் வந்து ஈவன் நம்பர் வந்தாலே கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எக்ஸிகல் ஒய் டேர்மும் வரும், அதர் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸும் வரும், அந்த எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் வந்து நாட் பாசிபிள், நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாதுங்க, ஏன்னா இங்கே ரியல் நம்பர் கொடுத்ததுனால. ஸோ நாட் பாசிபிள். அடுத்து எயித் சம், எயித்தில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தா மொத்தம் த்ரீ சம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம் மட்டும் நான் இங்கே ப்ரூவ் நம்மங்க ஷோ தட் ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒன், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன், அண்ட் எச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எச் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்ஹெச்எஸ்ல எப்பவுமே ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு செய்யணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் காம்போசிஷன் ஜி பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன், இந்த த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எதுவுமே எஃப் ஆஃப்ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன், அப்போ கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து த்ரீ எக்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜி. இப்போ இந்த எஃப் காம்போசிஷன் ஜியை நம்ம என்ன பண்ணோம், எச்ஆ கூட காம்போசிஷன் பண்ணும். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எச். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி வந்து பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜி. ஸோ அதை எச்ஆ கூட எச் ஆஃப் எக்ஸாக கூட காம்போசிஷன் பண்ணுறோம். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி எச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துமே எங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் காம்போசிஷன் ஜியில் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போது இங்கே எக்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் வரும். இதுதான் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எச்சோட வேல்யூ. இப்போது ஆர்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ஹெச்எஸில் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிஷன் எச். ஸோ ஜி எச் ஆஃப் எக்ஸ் ஜி எச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துமாரி ஜி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு, த்ரீ இன்ட்டு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இது வந்து ஜி காம்போசிஷன் எச். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எச். ஸோ எஃப் காம்போசிஷன் இப்போது ஜி காம்போசிஷன் எச் ஆஃப் எக்ஸ் அது இந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், இது வந்து ஜி காம்போசிஷன் எச் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த வேல்யூட்மே கொஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மை ப்ளஸ் ஒன், ஏற்கனவே அங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். இது எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எச். இப்போ ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, எஃப் காம்போசிஷன். ஓகே, தேங்க்யூ.